இந்த பகவத்கீதையிலே இப்போ முதல் ஸ்லோகத்தை நாம் சேவிப்போம். அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். இந்த முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முதல் அத்தியாயத்திலே அர்ஜுனன் தன்னுடைய மனக்லேசத்தை கண்ணன் பெருமானிடத்திலே வெளியிடுகிறான். தான் மிகவும் வருந்தி தன்னால் இந்த யுத்தத்தை செய்ய முடியாது என்று கலங்கி எம்பெருமானிடத்திலே தன்னுடைய பக்கத்து வாதத்தை அர்ஜுனன் வைக்கிறான். அதை நாம் ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்க்கலாம். முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமகாஹ பாண்டவாஷ்சைவ கிமகுர்வத சஞ்சய. முதல்ல இதற்கு தமிழிலே அர்த்தம் பார்க்கலாம். பதவுரை, திருதராஷ்டிரன் சொல்லுகிறான், சஞ்சய சஞ்சயனே தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, இந்த தர்ம பூமியான குருக்ஷேத்திரத்திலே யுயுத்சவஹ போர் புரிய விரும்பியவர்களாய், சமவேதாக கூடி நிற்கும், மாமகாக என் பிள்ளைகளும், பாண்டவா பாண்டவாக ச ஏவ பாண்டவர்களுமே, கிம் அகுர்வத என்ன செய்கிறார்கள் என்ன செய்தார்கள் என்று திருதராஷ்டிர உவாச்ச திருதராஷ்டிரன் கூறினான் என்று இந்த முதல் ஸ்லோகம். திருதராஷ்டிரன் இந்த ஸ்லோகத்திலே சஞ்சயனை பார்த்து கேட்கிறான். சஞ்சயன் வியாசராலே அருளப்பட்டவர், வியாசருடைய சிஷ்யர், எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமானவர். எம்பெருமான் சஞ்சயனிடத்திலே மிகுந்த பிரீத்தி கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த வியாசருடைய அருள்னாலே சஞ்சயன் அந்த யுத்த களத்தில் நடப்பதை நேரே பார்ப்பது போல பார்த்து திருதராஷ்டிரனுக்கு சொல்வதற்காக தயாராக உட்கார்ந்திருக்கிறான். அப்பொழுது திருதராஷ்டிரர் சஞ்சயனை பார்த்து கேட்கிறார், இந்த தர்மபூமியான குருக்ஷேத்திரத்திலே மிகுந்த ஒரு தார்மீகமான இடமாக அந்த குருக்ஷேத்திரம் சொல்லப்படுகிறது. அந்த குருக்ஷேத்திரத்திலே போர் புரிவதற்கு தயாராக என்னுடைய பிள்ளைகளும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் பாண்டவர்கள் என்று முதல்லையே பிரித்து பார்த்து அவனுடைய அந்த விஷம புத்தியை திருதராஷ்டிரன் காண்பிக்கிறான் என்று இந்த முதல் ஸ்லோகத்திலே சொல்வார்கள். இப்ப இதையே ஆங்கிலத்திலையும் இதோடைய அர்த்தத்தை பார்க்கலாம், பதவுரையை பார்க்கலாம். சஞ்சய, ஓ சஞ்சய, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, இன் தி ரைட்டியஸ் லேண்ட் ஆஃப் குருக்ஷேத்ரா, யுயுத்சவஹ ஹேவிங் தி டிசையர் டு ஃபைட், சமவேதா அசம்பிள்ட் அஸ் அ குரூப், மாமகாஹ மை சன்ஸ், பாண்டவாஹ ச ஏவ அண்ட் தி சன்ஸ் ஆஃப் பாண்டு, கிம் அகுர்வத வாட் டிட் தே டூ. திருதராஷ்டிர உவாச்ச தஸ் செட் திருதராஷ்டிர, சஞ்சய இஸ் ரெடி டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி பேட்டில் ஃபீல்ட் டு திருதராஷ்டிர. பை தி கிரேஸ் ஆஃப் வியாசா ஹூ இஸ் தி ஆச்சாரிய ஆஃப் சஞ்சய, சஞ்சய குட் சி வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் தி பேட்டில் ஃபீல்ட் ரைட் ஃப்ரம் வேர் ஹி இஸ் சிட்டிங் அண்ட் ஹி குட் எக்ஸ்பிளைன் த சேம் டு திருதராஷ்டிர throughout the battle. Sanjaya is also very dear to Krishna. Krishna has great love for Sanjaya. So in this first shloka, Dhritarashtra is asking Sanjaya, what is that his sons and Pandu's sons, Pandavas, are doing in the battlefield? By differentiating, by separating his sons from Pandu's sons, Pandavas, he is showing his partiality and his favoritism towards his sons. He is not taking
a righteous stand. He is taking a partial stand. And that is explained in this first shloka. So with this, Adiyan will stop for the day. Just to be practiced and preached. Sorry? Was it just to be practiced and preached rather than recited and relished? ஏன் வந்து கோயில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து தோ பகவத்கீதா ராமாயணம் எல்லாம் அவ்வளவு பாப்புலரா சேவிக்கிறது இல்ல, இல்ல அதை பத்தி கோயில்கள்ல? சி, பகவத்கீதா இஸ் அ பிலோசாபிக்கல் ஒர்க். இப்போ சன்னதிகள்ல வேதம் ரிசைட் பண்றதுன்னு வச்சிருந்துருக்கா, வேத பாராயணம் அரேஞ்ச் பண்றா, திவ்ய பிரபந்தம் அரேஞ்ச் பண்றா. வேதத்துக்கு சமமாக திவ்ய பிரபந்தம் இருப்பதனால திவ்ய பிரபந்தம் இஸ் ரிசைட்டட் இன் தி டெம்பிள். ஃபார் சம் ரீசன் பகவத்கீதா இஸ் நாட் ரிசைட்டட் இன் தி டெம்பிள்ஸ், பட் இட் இஸ் வைட்லி பிராக்டிஸ்ட் இன் தி டீச்சிங் சர்க்கிள். எனிபடி ஹூ ஹேஸ் டு லேர்ன் அவர் சம்பிரதாயம், தே ஹாவ் டு லேர்ன் பகவத்கீதா. யார் நம்ம சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும் என்றாலும் அவர்கள் பகவத்கீதையை கட்டாயமாக படித்து தான் ஆகணும். அது பூர்வாச்சாரியருடைய காலக்ஷேப பத்ததியிலையும் காலக்ஷேப முறையிலையும் பகவத்கீதை கண்டிப்பாக இருந்திருக்கிறது. அது பாராயணத்துல நம்மளுடைய சம்பிரதாயத்துல வச்சுக்கல, அது பெரியவா ஏதோ ஒரு காரணத்தினால அதை வைக்காம இருந்திருக்கா. ஏன்னா வேத பாராயணத்துக்கும் திவ்ய பிரபந்தத்துக்கும் தான் முக்கியத்துவம் என்று பெரியவர்கள் வைத்திருப்பதனால பகவத்கீதையை அவர்கள் பாராயணத்துல வச்சுக்கல. இதே மாதிரிதான் எந்த புராணங்களையோ இதிகாசங்களையோ கூட சன்னதியில பாராயணங்கள்னு வச்சுக்கல. ஏதோ ஒரு சமயத்துல, இப்போ சில சமயங்கள்ல ஸ்ரீராமநவமி வந்ததுன்னா அப்போ அவரவர்கள் தனித்தனியா வந்து பெரியவர்கள் ஸ்ரீராமாயண பாராயணம் பண்ணுவா. அதே போல இப்போ ஒரு பெரிய சம்பரோஷணங்கள் நடக்கிறது அந்த மாதிரி சமயங்கள்ல பகவத்கீதைய கூட பகவத்கீதை, பகவத் விஷயம், அதுக்கப்புறம் புராணங்கள், விஷ்ணு புராணம், ஸ்ரீராமாயணம் இதெல்லாம் வந்து பாராயணம் பண்ணுவா பெரிய பெரிய சம்பரோஷணங்கள் எல்லாம். ஆனா நித்தியப்படி வழக்கத்துல அவா வச்சுக்கல. இன் டெய்லி பிராக்டிஸ் தே ஹவ் நாட் கெப்ட் இட், பட் டியூரிங் மேஜர் உத்சவம்ஸ் லைக் சம்பரோக்ஷனம்ஸ் வேர் தே வில் ஹாவ் ஸ்ரீராமாயணம், அதர் புராணம், விஷ்ணு புராணம் அண்ட் பகவத்கீதா, ஆல் ஆஃப் தோஸ் வில் பி ரிசைட்டட் அலாங் வித் தி வேத பாராயணம் அண்ட் திவ்ய பிரபந்தம். பட் இன் டெய்லி பிராக்டிஸ் தே ஹவ் நாட், அவர் ஆச்சாரியாஸ் ஹவ் நாட் கெப்ட் இட். எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? அடியன் பத்மாசனி, இந்த பகவத்கீதை வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டவா மட்டும்தான் கேட்கலாமா இந்த கிளாஸஸ? பிகாஸ் மை டாட்டர் ஷீஸ் குவைட் இன்ட்ரெஸ்டட், பட் அவளுக்கு வந்து கொஞ்சம் தமிழ்ல இது வந்து தெரியாது, அவளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பா. நீங்க ரொம்ப நல்லா சொல்றீங்க. ஸோ இஸ் இட் பாசிபிள் ஃபார் மீ டு மேக் ஹர் லிசன் டு திஸ், இல்ல இது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டவா மட்டும்தான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாமா? இல்ல, பஞ்சசம்ஸ்காரம் ஆகாதவா கூட பகவத்கீதை கேட்கலாம், ஒன்றும் தவறு இல்லை அதுல. ஏன்னா பகவத்கீதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆழ்வாருடைய பாசுரத்துல கூட சொல்லும் போது தேயநரியன் அந்த பாசுரம் பார்த்தோம் இல்லையா, அதுல எல்லோருமே வந்து கத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்றா. அதே மாதிரி நம்மாழ்வார் பாசுரத்திலையும் அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய, இந்த உலகத்துல இருக்கிற எல்லோருமே வந்து தெரிந்து கொள்வதற்காக தான் பகவான் நேராக தான் கீதையை சொன்னான் என்றுதான் சொல்றா. அதனால பகவத்கீதையை வந்து தாராளமா எல்லாருமே கேட்கலாம், எல்லாரும் கற்றுக்கொள்ளலாம். அடியேன், தேங்க் யூ. பகவத்கீதைக்கு தியான ஸ்லோகம் நாம பொதுவா நம்ம தனியன்களை சொல்லிதான் ஆரம்பிக்கிறது. காலக்ஷேப சமயங்கள்ல கூட கேட்ட வரைக்கும் நாம தனியன்களை சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்றதுதான் வச்சுட்டு இருக்கோம். நம்ம தியான ஸ்லோகங்கள்னு பகவத்கீதைக்கு அப்படி வச்சுக்கல. புத்தூர் சுவாமி பப்ளிஷ் பண்ண கிரந்தத்திலயும் தனியா தியான ஸ்லோகம்னு அவர் போட்டு இதை ஆரம்பிக்கல. நாம தனியன்கள் வழக்கம் போல அனுசந்தானம் பண்ணிட்டு ஆழ்வாரம் பெருமானார் ஜீவ திருவடிகளை சரணம் சொல்லிட்டு நாம அனுசந்தானம் கீதா அனுசந்தானம் பண்ணலாம். நம்ம கேன் இட் பி ரிசைட்டட் இன் மார்னிங் ஆர் நைட்டுன்னு கேட்டிருக்கு. அது இதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பகவத்கீதைய சாயந்திரங்கள்ல காலக்ஷேபங்கள் நடந்து அப்படின்னு கேட்டிருக்கேன்.
அதனால காலையிலும் சேவிக்கலாம், சாயந்தரமும் சேவிக்கலாம், எந்த ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. சரி, இந்த ஃபார்மேட் எப்படி, ஓகேவா இருக்கா, இல்ல ஹவு டு வி வேற ஏதாவது இந்த சேஞ்சஸ்? ஆக்சுவலா இந்த சந்தை சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா அது கூட நமக்கு எப்படி அது செட் ஆகும் தெரியல. மேபி இந்த ஸ்லோகங்களை தனியா ரெக்கார்டிங் மட்டும் போட்டு அதை தனியா அப்லோட் பண்றேன், அடியேன் பண்ண முடிஞ்சா பண்றேன், இல்ல வேற யாரையா வச்சு மொத்த ஸ்லோகங்களும் ரெக்கார்டிங் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும்னு சொல்றது. ஏன்னா நம்ம திரும்ப இந்த சந்தை முறையில நம்ம கத்துக்கணும்னா அது நடுவில் வந்து பிரேக் பண்ணிட்டு அதை சந்த மாதிரி சொல்லிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணணும். அது எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் தெரியல. இதுனா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது அப்படியே கண்டினியூஸா நம்ம பண்ணலாம், அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு அதோடைய அர்த்தம் பார்த்துட்டு அப்படியே போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதனால மேபி ஸ்லோகங்களுடைய ஆடியோ ரெக்கார்டிங் மட்டும் அப்படியே தனியா எடுத்து அதை மட்டும் போடுறேன், அதை வச்சு பிராக்டிஸ் பண்ற பண்ணிக்கலாம். அப்படியே அந்த ஆடியோல அதோட பதவுரையும் நீங்க போட முடியுமா? ஏன்னா அது ரொம்ப மொத்த ரெக்கார்டிங்குமே நம்ம வந்து இப்ப இது ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு, இதை அப்படியே அடியே நான் அப்லோட் பண்றேன் கிளாஸ்ல. நம்ம அதாவது பொதுவா ரெக்கார்டிங் வந்து கிளாரிட்டியா இருந்ததுன்னா அப்படியே அப்லோட் பண்ணிடலாம் நம்மளுடைய டிஸ்கஷனை. அதுல சம்டைம்ஸ் ஆனா ஏதாவது நெட்ஒர்க் ப்ராப்ளமோ இல்லாட்டி சம்டைம்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா அப்போ அந்த ரெக்கார்டிங் கிளியரா இருந்தா நல்லா இருக்காது. அந்த சமயம் மட்டும் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி ஏதாவது எந்த போர்ஷன் கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணி போடணும். அதனால இப்ப எப்படியுமே நாம வந்து அந்த ஸ்லோகத்துடைய ரிசைட்டலும் பண்ணி அதோடைய பதவியையும் பார்க்கிறோம், அந்த ரெக்கார்டிங்க அப்லோட் பண்றேன், அதை வச்சே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அது இன்கேஸ் ஃபியூச்சர்ல யாராவது ஹெல்ப் பண்ணக்கூடியவா இருந்தாருன்னா நம்ம அதை அந்த செக்ஷனை மட்டும் கட் பண்ணி அதை கூட நம்ம தனியா அப்லோட் பண்ணலாம். அதை அப்படியே கொஞ்சம் அது ஆடியோ எடிட்டிங் பண்ணக்கூடியவா இருந்தாருன்னா கொஞ்சம் ஈஸியா அந்த போர்ஷனை எடுத்து அதை கம்பைன் பண்ணி அந்த ஸ்லோகங்களுடைய இதை மட்டும் நம்ம கண்டினியூஸா ஒரு சாப்டரோட நம்ம எடுத்து போடலாம். எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் தெரியும், நான் பேசிக்கா போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன், போட்டோகிராஃபில ஆடியோ எடிட்டிங்கும் நான் பண்ணுவேன். என்னால எந்த உதவி செய்ய முடியுமோ அதை நான் பண்ணித்தர தயாரா இருக்கேன். இது என்னோட பாக்கியமா நான் நினைச்சுக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பா அப்படியே பண்ணலாம். நம்ம இந்த ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிட்டு அடியன் இன்ஃபார்ம் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துன்னு போறது. அடி ஒரு கலக்ஷேபமும் தனியா ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், அதே மாதிரி சந்தை கிளாஸஸும் தனியா போட்டிருக்கேன், அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த மாதிரி நீங்க போட முடிஞ்சாலும் போடலாம், பட் இட் இஸ் அடுத்தவா கம்ஃபர்டபுள், எல்லாரோட வியூ எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. பட் ஒரு சஜஷன் அடியன் கேக்குறதுனால அது தனியா காலக்ஷேபம் தனியா கேக்கிறதுக்கு இதா இருக்கு. சந்தைன்றது ஒரு நாலு தடவை ஒவ்வொரு பதம் பிரிச்சு தனியா சொல்றதும் அது தனியா ஒரு ஐசோலேட்டடா இருக்கு. ஆனா ஒரே செக்ஷன் ஒரே பேஜ்ல மும்முக்ஷ படின்ட்டு தேவையான இது யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிற மாதிரி மிக்சடா இல்லாம, ஏன்னா டைம் கன்சியூம் சுவாமி சொன்ன இல்லையா, நீங்க இட் வில் கோ ஃபார் ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் போகும் இல்லையா, அத கன்சிடர் பண்ணி. சோ இது ஒரு சஜஷன், கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணலாம். ஏற்கனவே அவ மெசேஜ் கூட அனுப்புற, ஆல்ரெடி வந்து சில ரெக்கார்டிங்ஸ் கூட அவைலபிளா இருக்கலாம், நம்ம இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் கூட நம்ம ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் கூட உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கீதைங்கிறது இப்போ பொதுவான ஒரு கிரந்தம் தான், நிறைய பேர் அந்த ரெக்கார்டிங் பண்ணிருக்காங்க. நமக்கு என்னன்னா நமக்கு ஸ்ரீவைஷ்ணவா ரெக்கார்டிங் பண்ணியிருந்ததுன்னா அதை கேட்டோம்னா அது நமக்கு உச்சித்தோம், அது இல்லைன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் பாத்துக்கலாம். நான் ஒருத்தர கேட்டிருக்கேன் ஆக்சுவலா கீதையை ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு, ஒரு கொஞ்சம் நல்ல சமஸ்கிருதம் தெரிஞ்சவர், சின்னவர் தான், அவர் வந்து ஃப்ரீ டைம்ல பண்ணி கொடுக்குறேன்னு இருக்கார். அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கூட அதை நம்ம ஜஸ்ட் ஸ்லோகங்கள் மட்டும் டிசைட் பண்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பஷ்டமா சொல்லி டிசைட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் கூட சுவாமி, இது வந்து டெய்லி ஒரு
ஒரு நாளைக்கு பகவான் முன்னாடி தனியன் சொல்லி ஒரு சாப்டர் இல்ல ஒரு சாப்டர்ல 15 ஸ்லோகம் அந்த மாதிரி நித்தியலா அது அனுசந்தானத்துக்குன்ட்டு பூர்வாச்சாரியர்கள் கோயில்கள்ல அனுசந்திக்காத ஒரு இதுல இருந்தாலும் ஆத்துல நம்ம பகவான் முன்னாடி அதை அனுசந்திக்கலாம் இல்லையா? இல்ல தாராளமா நித்தியப்படி கீதை சேகரவா இருக்கா, சில பேர் நித்தியப்படி ஒரு நாளைக்கு இத்தனை ஸ்லோகங்களாவது சேவிக்கணும் அப்படின்னு வச்சுருக்கிறவா இருக்கா, சில பேர் நித்தியப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரெண்டு ஸ்லோகமாவது வியாக்கியானம் சேவிக்கணும்னு இருக்கா, அது மாதிரி பண்றவா இருக்கா, அதனால கட்டாயமா அந்த அடியன். தேங்க்யூ. சரி, வேற எதுவும் கமெண்ட்ஸ் இல்லைன்னா நாம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஜென்ரலா நம்ம இந்த சண்டே கிளாஸ்லயும் வந்து முடிக்கும் போது பல்லாண்டு சொல்லிதான் முடிக்கிறது வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். மேல மேல இந்த மங்களாசாசனம் நம்ம பண்றது எல்லாமே எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் எண்ணத்தோட தான் நம்ம பண்ணணும். அதனால பல்லாண்டு சொல்லி முடிச்சுக்கலாம். இது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தென்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதறு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் குப்பம் வழங்கும் அப்பாஞ்சு தண்ணியமும் பல்லாண்டே. To learn such valuable information about our Sri Vaishnava Sampradaya, please download Koyil, K-O-Y-I-L app from Google Play Store or Apple App Store. Our website is koyil.org, K-O-Y-I-L.org.